சங்கர் ஐஏஎஸ் அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200 மேற்பட்ட ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கனவை நிஜமாக்க உடனே 7667666 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும். வணிகம் தொடர்பான செய்திகளை வழங்குவதற்காக செய்தியாளர் கார்த்திகா இணைந்திருக்கிறார். கார்த்திகா, இனி நீங்கள் தொடரலாம். நன்றி ராதா. ராமர் கோயில் திறப்பு விழாவையொட்டி நேற்று பங்குச்சந்தைகள் மூடப்பட்டிருந்தது. இந்நிலையில இந்த வாரத்திற்கான பங்குச்சந்தைகள் இன்னைக்கு திறக்கப்படும். இந்நிலையில கடந்த வாரத்துல பங்குச்சந்தைகள் ஏற்ற இறக்கங்களோட காணப்பட்டிருக்கு. அது குறித்த விவரங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். கடந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பங்குச்சந்தை குறிப்பா சென்செக்ஸ் 1904 புள்ளிகள் குறைவடைந்து 71423 புள்ளிகள்ல நிறைவடைஞ்சிருக்கு. நிப்டியை பொறுத்த வரைக்கும் 526 புள்ளிகள் குறைந்து 21571 புள்ளிகள்ல நிறைவடைஞ்சிருக்கு. கடந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குறைவான ஒரு ஏற்ற இறக்கங்களோட ஒரு பங்குச்சந்தை தான் நம்ம பார்த்தோம். அந்த வகையில அடுத்ததா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு வாரத்துல பங்குச்சந்தைகள் சென்செக்ஸ் என்ன மாதிரி குறைஞ்சிருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். ஒரு வாரத்துல பங்குச்சந்தை ஜனவரி 15 அப்போ 73327 ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு அடுத்த நாள் ஜனவரி 16 73128 குறைஞ்சிருக்கு. அதையும் இந்த லைன் சார்ட்ல நம்மளால பார்க்க முடியுது. அதற்கு அடுத்ததா ஜனவரி 17 71500 குறைஞ்சிருக்கு. சோ தொடர்ந்து இந்த மாதிரியான குறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பங்குச்சந்தையை நம்ம பார்க்கிறோம். சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜனவரி 18 71186 குறைஞ்சிருக்கு. அடுத்து ஜனவரி 19 தேதி 71683 ஜனவரி 20 தேதி 71423 நிறைவடைஞ்சிருக்கு. அடுத்ததாக நிப்டியை பார்க்க போறோம். நிப்டியை பொறுத்த வரைக்கும் ஜனவரி 15 அன்னைக்கு 22997 புள்ளிகள்ல ஆரம்பிச்சது ஜனவரி 20 21585 குறைஞ்சிருக்கு. அதனுடைய லைன் சார்ட் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஜனவரி 15 இருந்து 16 22032 குறைஞ்ச இந்த புள்ளிகள் அடுத்து 17 தேதி 21571 குறைஞ்சிருக்கு. அடுத்து 18 தேதி பார்த்தோம்னா 21571 இருந்து 21462 குறைஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்ததா ஜனவரி 19 21622 குறைஞ்சிருக்கு. ஜனவரி 20 தேதி 21585 புள்ளிகள்ல நிறைவடைஞ்சிருக்கு. ஏன் இந்த இறக்கங்கள் அப்படிங்கிற பேசுறதுக்காக வணிக பிரிவு செய்தியாளர் கௌசல்யா நம்மோட தொலைபேசி வாயிலாக இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். கௌசல்யா, தற்பொழுது கடந்த வாரத்தை பார்க்கும் போது ஒரு இறக்கமான ஒரு பங்குச்சந்தைகளை நம்ம பார்க்கிறோம். இதனுடைய காரணம் என்ன? வணக்கம் கார்த்திகா. இது பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக்ல பங்கு சந்தைகள் இறக்கும் அப்படின்றத நீங்க டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. இதுக்கு ரெண்டு காரணங்கள் முக்கியமான விஷயம். ஒன்னு எப்படின்னா ஜனவரி 15 தேதி பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் பங்கு சந்தைகள் எல்லாமே ஆல் டைம் ஹை ரெக்கார்ட் ஹைல க்ளோஸ் ஆச்சு. அதனால அதுக்கு முதலீட்டாளர்கள் அடுத்தடுத்த வர நிகழ்வுகளை வச்சு லாபத்தை பதிவு பண்ணதுதான் முக்கியமான காரணமா சொல்லலாம். முக்கியமா என்ன அப்படின்னா நிதிநிலை அறிக்கைகள் வந்து லாஸ்ட் வீக்ல வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்றதே சொல்லலாம். நம்ம குறிப்பா HDFC வங்கி வந்து நிதிநிலை அறிக்கையில வீழ்ச்சி அடைஞ்சதும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அவங்க குரூப்ல இருக்கிற ஜியோ ரீட்டைல் அந்த நிறுவனங்கள் லாபத்தை பதிவு பண்ணதும் பங்கு சந்தைகள்ல ஏற்ற இறக்கத்தை பாக்குறதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சிச்சுன்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்த நாள் வந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு 6 வங்கிகள் வந்து நிதிநிலை அறிக்கை வெளியிட்டாங்க. அவங்க எல்லாருமே ஆல்மோஸ்ட் பாசிட்டிவா தான் வெளியில வந்திருக்கு. குறிப்பா ICICI வங்கி, யூனியன் வங்கி இவங்க எல்லாம் லாபத்தை தான் பதிவு பண்ணாங்க. ஸோ முதலீட்டாளர்கள் வந்து லாபத்தை பதிவு பண்ணதுதான் முக்கிய காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அடுத்து அந்த வாரத்துல கடந்த வாரத்துல பாத்தீங்கன்னா அந்நிய முதலீட்டாளர்கள் வந்து 22427 கோடி ரூபாய் மதிப்புல பங்குகளை விற்பனை செஞ்சிருக்காங்க. அதே நேரம் உள்நாட்டு நிதிநிறுவனங்கள் பங்குகளை வாங்கியிருக்காங்க. எவ்வளவுக்கு வாங்கியிருக்காங்கன்னா 11432 கோடி ரூபாய் மதிப்புல பங்குகளை வாங்கியிருக்காங்க. இது போன வார நிலவரம். இந்த போன வாரம் இன்னைக்கு பங்கு சந்தைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கணும். சிறு முதலீட்டாளர்கள் என்ன செய்யணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். என்னென்னத்த கவனிக்கணும் அப்படின்றது இந்த வாரத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 3 நாள் தான் வர்த்தகம் இருக்கும். அந்த 3 நாள் ஏன் அப்படின்னா நேற்றுக்கு வந்து ராமர் கோயில் திறப்பு விழானால மகாராஷ்டிராவில பொது விடுமுறை அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அதன் காரணமா உங்களுக்கு பங்கு சந்தை விடுமுறை. ஸோ வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஜனவரி 26 குடியரசு தின விழாவை முன்னிட்டும் பங்கு சந்தைகள் விடுமுறை. ஸோ இந்த இன்னைக்கு நாளை மறுநாள் அந்த 3 நாட்கள் தான் இந்த வாரத்துல பங்கு சந்தைகள் வந்து வர்த்தகம் நடைபெற இருக்கு. இதுல நம்ம 2 விஷயங்கள் முக்கியமா பார்க்கணும். என்னன்னா ஒவ்வொரு முதலீட்டாரும் கவனிக்க வேண்டியது சர்வதேச அளவுல நிகழ்வுகள் என்ன இருக்கு, அடுத்து உள்நாட்டுல இந்த நிகழ்வுகள் நடக்குது, இது வந்து கண்டிப்பா பங்கு சந்தைகள்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம பாக்குறோம்.
அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சர்வதேச அளவுல என்ன நிகழ்வுகள் இருக்கு அப்படின்னா, குறிப்பா இன்னைக்கு அப்படின்னா ஸ்பெசிபிக்கா அமெரிக்க பங்கு சந்தைகள் வந்து ஏற்றத்தோடையே நிறைவடைஞ்சிருக்கு. அதாவது S&P 500 ரெக்கார்ட் ஹைல க்ளோஸ் ஆயிருக்கு, டவு ஜோன்ஸ், நாஸ்டாக் எல்லாமே அப்ல முடிஞ்சிருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஆசிய பங்கு சந்தைகள் காலையில வர்த்தகம் ஆயிட்டு இருக்கணும், ஏற்றத்தோட தான் வர்த்தகம் ஆயிட்டு இருக்கு. இது நம்ம இந்திய பங்கு சந்தைக்கு ஒரு பாசிட்டிவான ரீசனா சொல்லலாம். அடுத்து பேங்க் ஆஃப் ஜப்பான் வந்து கடன்களுக்கான வட்டி விகிதங்களை அறிவிக்க இருக்காங்க. அதே மாதிரி யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க்கும் கடன்களுக்கான வட்டி விகிதங்களை அறிவிக்க இருக்காங்க. இது ரெண்டையுமே முதலீட்டாளர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம். அடுத்ததா பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா சீனா, அவங்க வந்து லெண்டிங் ரேட் கடன்களுக்கான வட்டி விகிதங்களை மாற்றம் இல்லைன்னு சொல்லி நேற்றுக்கே அறிவிச்சிருக்காங்க. சோ இது இந்த மூன்று நிகழ்வுகளையும் நம்ம கவனிக்க, இதோட டேட்டாஸ் வந்து பங்கு சந்தைகள்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. இதை தாண்டி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உள்நாட்டுல என்ன அப்படின்னா, உள்நாட்டுல இன்னுமே நிறைய கம்பெனிஸ் வந்து இன்னைக்கு முக்கியமா இன்னைக்கு ஆக்சிஸ் பேங்க் பங்கு சந்தை நிதிநிலை அறிக்கை வெளியிட இருக்காங்க. அதே மாதிரி இந்த வாரத்துல நிறைய பெரிய நிறுவனங்கள் டாடா ஸ்டீல் அந்த மாதிரியான நிறுவனங்கள் எல்லாம் வந்து இந்த வாரத்துல நிதிநிலை அறிக்கை வெளியிட போறாங்க, காலாண்டு நிதிநிலை அறிக்கை. அதையும் வந்து பங்கு சந்தைகள்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கச்சா எண்ணெய் பிரெண்ட் கச்சா எண்ணெய் ரேட்ல இருக்கு, அமெரிக்க கடன் பத்திரங்கள் எப்படி இருக்கு, இதுவும் வந்து நம்ம கவனிக்கணும், முதலீட்டாக கவனிக்கணும். கச்சா எண்ணெய் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட $80 இன்க்ரீஸ் ஆகி $80 வர்த்தகம் ஆயிட்டு இருக்கு. இவைகள் எல்லாம் பங்கு சந்தைகள்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இன்னைக்கு சாதகமான சூழலா பங்கு சந்தைகளை பாக்குற வழியில ஒருவேளை யூகத்தின் அடிப்படையில் சொல்லலாம் என்ன அப்படின்னா, பங்கு சந்தைகள் சற்று அதிகரித்து தொடங்கலாம் அப்படின்றதுதான் ஒரு கணிப்பு கார்த்திகா. கண்டிப்பாக கௌசல்யா, கடந்த வாரங்கள்ல பங்குச்சந்தைகளுடைய நிலவரம் ஏன் இறங்குச்சு அப்படிங்கறதையும், இன்னைக்கு பங்குச்சந்தை எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும், பங்குச்சந்தைகளுடைய தாக்கங்கள் எந்தெந்த விஷயங்கள் மூலமாக நடக்குது அப்படிங்கறதையும் விரிவாக சொன்னீங்க, விவரங்களுக்கு நன்றி. சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200 மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7667766266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும்.